ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லீகல் மேக்ஸிம், அதாவது ப்ராவர்ப்னு சொல்லலாம், ஒரு பழமொழின்னு சொல்லலாம், அது சட்ட சம்பந்தப்பட்ட ப்ராவர்ப் இல்ல பழமொழின்னு சொல்லலாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டெனிட், அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீதி, ஒரு குற்ற சம்பவத்துல நீதி கொடுக்காம தாமதமாகி அந்த நீதி தந்தாலுமே அது வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு தாங்க கருதப்படுவோம். இப்ப வந்து இதை ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா, இது சம்பந்தமான கேஸ் தான் நீங்க நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, டெல்லி நிர்பயாவோட கேங் ரேப் மர்டர் கேஸ் தாங்க நீங்க நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். இத்தனை நாள் ஆச்சுப்பா, 2012 நடந்துச்சு, அவங்களுக்கு தூக்கு தண்டனையும் 2020 நிறைவேற்றியாச்சு. இப்ப எதுக்கு இந்த கேஸ பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுல அந்த குற்றவாளிகள் 4 பேரும் எப்படி இத்தனை வருஷம், அதாவது 2012 இருந்து 2020 வரும் பாத்தீங்கன்னா 8 வருஷம் காலம், அதை வந்து எப்படி வந்து இவ்வளவு நாள் தாமதிச்சாங்கிறதையும் தாமதிச்சாங்கிறத இந்த வீடியோல நம்ம பாக்க போறோங்க. வாங்க பாப்போம். அந்த அவங்க வந்து குற்ற சம்பவம் செஞ்சது பாத்தீங்கன்னா 2012 வருஷங்க. அடுத்த நாளே வந்து அவங்கள 6 பேர் கைது செய்யப்படுறாங்க. அதுல ஒருத்தர் வந்து மைனர், அதாவது முகமத் அப்ரோஸ்ங்கிற ஒரு மைனருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னொருத்தர் ராம் சிங்னு சொல்லி அவர் வந்து டெல்லி திகார் சிறையிலேயே வந்து தூக்கு மாட்டி இறந்துடுறாருங்க, தற்கொலை செஞ்சுக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மர்டர் கேஸா விசாரிக்கப்படலீங்க, வெறும் கேங் ரேப் கேஸா தான் விசாரிக்கப்படுது. அடுத்து 2013 வருஷம் அந்த மாணவி இறந்ததுக்கு அப்புறம் இது மர்டர் கேஸா மாறுதுங்க, கேங் ரேப் கம் மர்டர் கேஸா வந்து இந்த கேஸ் வந்து மாறுதுங்க. அப்ப பாத்தீங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட் வந்து மீதி இருக்கிற 4 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்குதுங்க. இப்ப இந்த 4 பேர் பாத்தீங்கன்னா மறுபடியும் மேல்முறையீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்லயும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்படுதுங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த 4 பேர்ல 3 பேர் மட்டுமே ரிவ்யூ பெட்டிஷன், அதாவது வந்து பிளீ வந்து மெர்சி பெட்டிஷன் சொல்லுவாங்க, அதாவது கருணை மனு வந்து அளிக்கிறாங்க. யாருக்குன்னா டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து அளிக்கிறாங்க. டெல்லி கவர்மெண்ட் வந்து இதை கேன்சல் பண்ணி விட்டுருதுங்க. அடுத்தது மறுபடியும் இவங்க சீஃப் செக்ரட்டரிக்கு போய் கருணை மனு அளிக்கிறாங்க, அவரும் அதை கேன்சல் பண்ணிடுறாருங்க. அடுத்து சீஃப் செக்ரட்டரி கிட்ட இருந்து ஹோம் மினிஸ்டருக்கு போகுதுங்க கருணை மனு, அவருமே அங்க கேன்சல் பண்ணிடுறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் டெல்லிக்கு வந்து கருணை மனு கொடுக்கறாங்க, அங்கேயுமே அது கேன்சல் ஆயிருது. அடுத்தது உச்சபட்ச கருணை மனுவா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் அவர்கள்ட்ட போகுதுங்க. டெல்லி, அதாவது டெல்லி மாநில கேட்டுக்கொண்டதுக்கு எங்க பிரசிடென்ட்டுமே அந்த மனு வந்து கேன்சல் பண்ணி தூக்கு தண்டனை உறுதிப்படுத்திடுறாருங்க. இப்ப வந்து இந்த 3 பேர்த்தோட உச்சகட்ட இது முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது மீதி இருக்கிற ஒருத்தரும் வந்து இந்த மாதிரியே வந்து எல்லாத்திட்டையும் அப்ளை பண்ணிட்டு கடைசியில் வந்து அவரோட மெர்சி பெட்டிஷனும் கேன்சல் ஆயிருதுங்க. அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா, அப்பீல்ங்கிற சான்ஸும் முடிஞ்சதா, சுப்ரீம் கோர்ட்டோட அப்பெக்ஸ் கோர்ட்டோட அப்பீலும் முடிஞ்சிச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா கருணை மனு, கருணை மனுல உச்சகட்டமா பிரசிடென்ட்ட கொடுக்கலாங்க, அவரும் வந்து அதை நிராகரிச்சு தூக்குறனே உறுதி செய்யறாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல, அதாவது மறுசீராய்வு, கொடுத்த தீர்ப்பை வந்து மறு ஆலோசனை பண்ண சொல்லி கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடுறாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணி அவங்களோட தூக்கு தண்டனை உறுதி செய்யுதுங்க. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா, வக்கீல மாத்தணும், மேலும் நான் மென்டலா இல்னஸ்ல இருக்கிறேன், அந்த மாதிரி நான் மைனரா இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சில வந்து வாதத்தை முன் வச்சாங்க. அது எல்லாத்தையுமே வந்து சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணி அவங்க தூக்கு தண்டனை உறுதி செஞ்சிருச்சுங்க. இப்ப இதுல இவங்க எப்படி விளையாண்டுருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 4 பேர் ஒட்டுக்கா வந்து ஒரே நேரத்துல வந்து இப்ப வந்து மனு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்க, 4 பேருமே ஒட்டுக்கா வந்து கருணை மனுவோ கியூரிட்டி பெட்டிஷனோ ஒட்டுக்கா போட்டிருந்தாங்கன்னா ஒரே டைம்ல 4 பேர்த்ததை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க அப்படி செய்யல, என்ன பண்றாங்க, 2 பேரா போடுறாங்க, இல்லைன்னா ஒருத்தரா போடுறாங்க. இந்த மாதிரி போடுறப்ப டைம் வந்து இழுத்துக்கிட்டே போகுதுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நீடிக்கிறாங்க, அதாவது எப்படி நீடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தர் போட்டு அது ஃபுல்லா போயிட்டு வர வரலாம், மத்த 3 பேர் போடுறது இல்லைங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மத்த இன்னும் 2 பேர் போடுறப்ப இன்னொரு ஆள் போடுறது இல்லைங்க. இந்த மாதிரி வந்து டைம் வந்து நீடிச்சுக்கிட்டே போய் தான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்குதுங்க. நீங்க கேட்கலாம், ஏப்பா ஒருத்தரோட கருணை மனு முடிஞ்சிருச்சுன்னா செப்பரேட் ஹேங்கிங் பண்ணலாம்னு கேட்கலாங்க. அதாவது அவரை மட்டும், அவரோட உச்சபட்ச கருணை மனு முடிஞ்சிருச்சுன்னா அவரை மட்டும் தூக்குல போடலாம்னு சொல்லி நீங்க கேட்கலாங்க. ஆனா வந்து அப்படி போட முடியாதுங்க. ஒரு குற்றத்துக்கு 4 பேர் சம்பந்தப்பட்டு 4 பேருக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 4 பேருக்கு ஒரே டைம்ல, அதாவது வந்து 4 பேர்த்தையும் ஒரே டைம்ல தாங்க தூக்குல போட முடியும். இப்ப ஒருத்தர் தூக்குல போட்டு சப்போஸ் மீதி 3 பேர்த்துல யாரோ ஒருத்தரோ 2 பேர்த்துக்கோ கருணை மனு வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா, இப்ப வந்து அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கேன்சல் ஆயிருங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பண்ண 4 பேருமே பண்ணது ஒரே குற்றம் தாங்க, ஆனா அதுக்கு வந்து 2 பேருக்கு தூக்கு தண்டனை 2 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்காத மாதிரி ஆயிருங்க. அதனால பாத்தீங்கன்னா டோட்டல் ஹேங்கிங், அதாவது 4 பேர் ஒட்டுக்காத்தான் வந்து தூக்குல போடப்படுவாங்க, செப்பரேட் ஹேங்கிங்கிறது இதுல பண்ண முடியாதுங்க. இப்படி பண்ணினாங்கன்னா அது வந்து ஈக்குவாலிட்டி ஆகாதுங்க. இதை வச்சுதான் அவங்க வந்து இத்தனை வருஷம் வந்து இதை இழுத்தடிச்சிருக்கிறாங்க, அதாவது தூக்கு தண்டனை பெறாம இழுத்தடிச்சிருக்கிறாங்க.
இன்னைக்கு நம்ம இந்த கேஸ்ல எப்படி வந்து அந்த குற்றவாளிகள் இவ்வளவு நாள் இந்த கேஸ வந்து இழுத்தாங்கிறத சொல்லி நம்ம இந்த வீடியோல பாத்தங்க. மேலும் இது மாதிரியான சட்ட சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க. நன்றி.